ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம்னா, வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. மக்களே, எல்லாரும் சுகமாயிட்டுண்டா? நன்னாயிட்டுண்டா? பஷனும் கழிச்சோ? ஞான் நன்னாயிட்டுண்டு. எப்படி நம்ம மலையாளம்? இன்ன வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஞாம் என்ன செய்யும்னா, இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய டயலாக் வந்து ஞான் பாரியும். அதை நீங்கள் கேட்டு பிடிச்சிருந்தால் எப்படி கைத்தட்டும்? எந்த மனசிலாயோ டயலாக்குள்ளே போவா? சரிப்பா, நம்ம சூப்பர் ஸ்டார் டயலாக் வந்து ஒன்று இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் சொல்லிகிட்ருக்கேன் மலையாளத்தில். மலையாளம் புரியுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அரைக்குறையா தான் தெரியும். யாருன்னா கேரளாவில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து திட்டாதீங்க, ஓகேவா? நான் கற்றுக்குறேன். கண்ணா, இந்த தும்மல், இருமல், விக்கல், கொட்டாவி, நல்லது, கெட்டது, பசி, தூக்கம், பொறப்பு, இறப்பு, பணம், பதவி, போட்டோ, இதெல்லாம் கேட்டு வராது. அதுதான் வரும். அது வந்தாலும் என்ன கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்சே எச்சச்சே கச்சச்சே கச்சச்சே, இது எப்படி இருக்கு? எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீல்ஸ்ன்ற பேரில் பல 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 கொடுமைகள் நடந்துட்டுருக்குது. மயிலாடு பல கொடுமை நடந்துட்டுருக்குது. அந்த கொடுமையை தான் நம்ம இந்த வீடியோவில் வச்சு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐ லவ் யூக்கு என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் எதனா அசிங்கமாக சொல்லுவேன். சரி ஓகே, ஐ லவ் யூக்கு என்ன சொல்லணும்? ஐ லவ் யூனா ஐ லவ் யூ தான் சொல்லணும். பைத்தியமா நீ? நான் உன்னை காதலிக்கிறேன். ஏ டோரா பாப்பா, வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்னு கேட்குறேன். காதலிக்கிறேனா? ஏன் மூக்கு லிக்கிறேன், வாய் லிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? இதில் ஃபினிஷிங் டச்சில் வெக்க மாற ஓஹோன்னு பைத்தியம். சிப்பே, ஐ சக்க 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 சக்கே தூ. வாவ், ஐ சக்க 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 சக்கே சூ. மேடம், சூப்பராக டான்ஸ் ஆடுறீங்க மேடம், வெரி நைஸ். அப்படியே கன்னியூ பண்ணுங்க பார்க்கலாம். ஐ சக்க 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 சக்க. இவ்வளோ நேரம் நல்லா தான் ஆடிட்டு இருந்தேன், எதுக்கு இப்படி பைத்திய மாதிரி? அழகாக புடவை கட்டிட்டு லட்சணமாக வந்து இப்படி இப்படி பண்ணேன், ஓகே லைக் பண்ணேன். இப்படி அடலாம், இப்படிலாம் குத்துனா என்ன பண்ணுறது? பைத்தியம்டா. சரி ஓகே மக்களே, இந்த புஷ்பா படத்தில் அல்லு அடிச்சு வந்து ஒரு ஸ்டெப்பு போட்டுப்பாரு, டட்ட டட்டன் டட்ட டட்டன் டட்ட 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 அப்படின்ட்டு காலை பேக்கில் வச்சு வச்சு வேற லெவல் ஸ்டெப் போட்டுருந்தார். அது ஏன்னா பார்க்கலன்னா அதை கொஞ்சம் பார்த்துருங்களேன். பார்த்தீங்களா, இப்படி தான் வந்து அந்த பாட்டுக்கு சூப்பராக ஸ்டெப்பு போட்டிருப்பாரு. ஆனால் அதை விட வேற லெவலில் வெறித்தனமாக ஒருத்த வந்து அந்த ஸ்டெப்பு போட்டிருக்கான். அதை கொஞ்சம் பாருங்களேன். மக்களே, இவன் ஆடந்த கூட பிரச்சனை கிடையாது, ஆனால் பூடு போடி ஒன்று பண்ணாமல் பார்த்தீங்களா, அங்கே தான் செவுள்லேயே நாலு வைக்கணும் போல தோணுச்சு. ஏண்டா காலை எடுத்துட்டு இப்படி கபடி ஆடுற மாதிரி ஆடிட்டு இது ஸ்டெப் ஆடா? ஏண்டா இப்படி பண்ணுறீங்க? போட அங்கிட்ட, அங்கே பாடுறா, அங்கிட்ட தலைவன் ஒரு ஸ்டெப்பு போடுறான் பாடுறா. என்னது, ஊன் சொல்கிறேன் மாமா, ஊன் சொல்கிறேன் மாமாவுக்கு சமந்தா தானே? சமந்தாவே தோற்று போகிற அளவுக்கு ஒரு ஸ்டெப்பு விட்டுருக்கான் பாடுறா. அவனை பார்த்து கற்றுக்கோங்கடா மக்கள். எப்படி நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்களேன். பாத்தீங்களா, வேற லெவல் இருக்குல்ல ஸ்டெப்லாம். ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா? எனக்கு நிகர் நான் தான், என்ன கலாய்க்கணாலும் நான் தான் கலாய்ப்பேன். எப்படி? சரி ஓகே, அடுத்து ஒண்ணு பாப்போம். அடியை சைனா மூஞ்சி, உன் அறிவை கொண்டு போயிட்டு அரபிக் கடலில் ஒரு 500 ஆழத்தில் போய் புதைக்க என்ன அந்த குழந்தைய போட்டு பாடுபடுத்துறது இல்லாமல் இப்படி ஒரு வீடியோ போட்டு இது வைரல் ஆகிக்கிட்டு இருக்க வேற நீ. நான் கூட என்னடா ஒரு புள்ளத்தச்சு புள்ள இப்படி தும்மிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஆச்சுன்னு அங்கிட்டு பு அந்த பையன் பாருங்க, ஸ்மைலோட வரான் உள்ள இருந்து ஜட்டி போட்டுக்கிட்டு. அப்படி எங்கம்மா இருக்கீங்க நீங்களாம்? அட பைத்தியங்கடா.
சரி இப்போ அங்கிட்ட ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ற ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஜி நீங்க பண்ணுங்க ஜி. நான் ஆசையை வென்ற ஒரு புத்தனும் அல்ல. அதெல்லாம் இருக்கட்டும் ஜி, ஆசையை வென்ற புத்தனும் அல்ல அதெல்லாம் சொல்றீங்க, ஆனா அந்த கண்ணு ஏஞ்சி எப்படி போயிட்டு இருக்குது? நான் ஆசையை வென்ற ஒரு புத்தனும் அல்ல. ஏன் ஜி இது சூப்பர் ஸ்டார் பாட்டு ஜி, ரொம்ப நல்ல பாட்டு ஜி, கொஞ்சம் நல்லா பண்ணுங்க ஜி, நல்லா ஸ்டைலா அழகா அப்படி ஸ்மைல் பண்ணி பண்ணுங்க ஜி. என் காதலை சொல்ல நான் கம்பனும் அல்ல. அடே ஏன்டா இப்படி சோதிக்கிற, ஒருவேளை வெங்காயம் எதனா கட் பண்ணிட்டு உடனே ரீல்ஸ் பண்ண உட்காந்துட்டியா, இல்லை எதனா வெயிலில் வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? ஸோ வெயில் இருக்கும்போது தான் கண்ணு திறக்க முடியாது, இப்படிலாம் போகும், இல்லை வெங்காயம் வெட்டினா கண்ணு எரியும் அப்படி வரும். அப்படிலாம் ஏன் உடனே பண்ணுறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் அவுட் பண்ண வேண்டியது தானே. அடே அது அப்படி பண்ணக்கூடாதா, அண்ணன் பண்ணுறேன் பாரு, அண்ணனை பார்த்து கற்றுக்கோ. ஓகே என் காதலை சொல்ல நான் கம்பனும் அல்ல. ஆ இப்படி பண்ணணும் சிரிச்சிட்டு சும்மா, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது ஓகேவா? அடுத்து ஒரு லைன் இருக்கு பாரு, அது பண்ணு. உன் காது கடித்தேன். ராஜா இங்க எங்க ராஜா காது இருக்குது, காது கடித்தேன் அப்படின்னு நீங்களுக்கு போற, இதுதான் ராஜா காது, இது கண்ணம். ஏன்னா பாஷா மாதிரி பண்றானா, பாதுஷா மாதிரி பண்ணிட்டு இருக்கியடா, என்னங்கடா நீங்க? ஆட போனா அங்கிட்டு நாலு பேர் தூக்கிட்டு போறதுக்கு நான் டெட் பாடியா? ம் சொல்லுங்க. அவன் என்ன டெட் பாடியா? அடே நீ டெட் பாடிலாம் கிடையாது, மெயின் பாடி வண்டி. தூக்குறதுல நானே ஸ்பெஷலிஸ்ட். இங்க என்ன இருக்குன்ட்டு இப்படி முறுக்கிலாம் விட்டுட்டு இருக்க, அந்த ஸ்டைல் நமக்கு வேணாம். தூக்குறதுல நீ ஸ்பெஷலிஸ்ட்னு எனக்கு தெரியும், எதை தூக்குறதுல அதை தெளிவாக சொல்லணுமா இல்லையா? பக்கத்து வீட்டில் ஆண்டி எதனா பாவாடைய காய போட்டா அதை தூக்கத்துல நீ ஸ்பெஷலிஸ்ட் கரெக்டா? அவரை உன்னை தூக்கிடுவோம் பார்த்துக்க. நீ என்ன தூக்குறது, நான் தான் உங்களை தூக்கியிருக்கேன். காமெடி பண்ணாமல் அப்படியே அந்த கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு அம்மாவுக்கு எது வெங்காயமா தக்காளியே கட் பண்ணி கொடு, அப்போ தான் நைட்டு சோறு போடுவாங்க. போடாங்கிட்டு அடுத்து யாரு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸில்? என்னம்மா மனசுக்குள்ளே சிக்காதையா? உன் மனசில் சிக்கிறதுக்கு உன் மனசு என்ன தூண்டிலா இல்லை கடலில் விரிக்கிற வலையா? நான் ஏன் தைக்கிறேன், ஏற்கனவே அந்த ரெண்டு கண்ணும் தையல் போட்ட மாதிரி தான் இருக்குது, டோங்கரி கண்ணு மாதிரி. பார்த்து யாருனா பக்கத்தில் தையல் போட்டு போகிறாங்க. நான் ஏமா உன்னெல்லாம் பிக்சர் வைக்க போகிறேன், இப்படி ரீல்ஸாக போட்டுருந்தேன்னா கண்டிப்பாக பைத்தி முத்தி போய் நீயே போயிடுவ பிக்சர் எடுக்கிறதுக்கு. ஆமாம் சுலோமோஷன் பாப்பா, சொன்னால் எங்கே கேட்குறாங்க, நான் பாட்டுக்கு உன்னை கண்டுக்காம தான் கடந்தேன். ஏன் ஃபேன்ஸ் தான் வந்துட்டு விஜே ப்ரோ இந்த பிள்ளையே கொஞ்சம் ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் எத்தனை நாளுக்கு தான் உன் வீடியோ பார்த்துட்டு கம்முனே இருக்கிறது, கடுப்பாகுது, அதனால தான் ட்ரோல் பண்ணேன். சரியா? ஓகே பாய். இது என்னடா சாதனை அடிக்கு வந்த சோதனை? அடி ஆண்டி உன்னை கலாய்க்கிறதெல்லாம் தப்பே இல்லை, நான் வந்து இப்படி பேசி கலாய்க்கிறேன், அங்கிட்ட ஒருத்தர் உன் காஸ்டியூம் போட்டே கலாய்க்கிறாரு. ஏன் ஆண்டி ஏற்கனவே நீ பண்ணுற சாங்லாம் வந்துட்டு மிட் நைட் மசாலா கிளாமர் சாங் தான் பண்ணிட்டு இருக்க, பின்னாடி ரெண்டு குட்டி குஞ்சம் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்களே, அது நீ முதல்ல பார்த்தியா? அதை பாருன். அடே குட்டி குஞ்சானுங்களா, உங்களுக்கு என்னடா வேடிக்கைங்க, மூடிட்டு போங்கடா. எப்படி ஓடிப்பு ஒளிஞ்சாங்க பாத்தீங்களா, அந்த பயம் இருக்கணும். வருவான் ஆனா வரமாட்டான். என்னம்மா கையில காப்பி வச்சுட்டு ரொம்ப நேரமா வேடிக்கை பார்த்துட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்க, முதல்ல அந்த காப்பியே குடிமா. அந்த காப்பிக்கு மட்டும் வாயிருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், பூ அப்படின்ட்டு மூஞ்சிலே துப்பிடும். கையில் காப்பியை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் வேறு, அதாவது இந்த ரீல்ஸ் வந்து அந்த அக்கா வந்து ஒரு டெக்லாம் பண்ணல, 35 டேக்கு, அதாவது இதுக்கு வந்து 1.5 மணி நேரம் செலவு பண்ணியிருக்காங்க. அந்த காப்பியை கையில் வச்சுக்கிட்டு காப்பி துப்பது, காப்பி துப்பாது, துப்பாருக்கு துப்பாயே துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாயே தூ மலை, எப்படி திருக்குறள்? ஓகே நம்ம நெக்ஸ்ட் ரீல்ஸ் பார்க்கலாம். என்ன பண்றீங்க ஸ்லோ மோஷன் பாப்பா? ஏய் உங்க கிரஷ் நேம் என்னன்னு பாத்துட்டு இருக்கீங்களா? சாரி உங்க கிரஷ் நேம் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு பாத்துட்டு இருக்கீங்களா? ஈஸ்வரா வி மட்டும் வந்துடவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு தலைமை செத்த பயலே நார பயலே நக்கு பேயில போவேன். அவரோட வேட் ஜிபி முத்து, ஜி வந்தாலும் சரி எம் வந்தாலும் சரி நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். பாப்பா போடுங்க, பிளே பண்ணுங்க.
அந்த சிலோம் பச்சன் பாப்பா ரியாக்ஷனை பார்த்தீங்களா, என்ன ஜிபி எங்களை வந்துட்டார் அப்படின்ட்டு. உன்னுடைய கிரஷ் நேம் வந்து ஜிபி முத்து, வச்சுக்கோ, வாழ்க வளமுடன். ஓகேவா? கண்ணா மூச்சு ரே ரே, கண்டு புட்டி யாரு, யாருனாலும் கண்டுபிடிங்க. சரி ஓகே மக்களே, என்னுடைய கிரஷ் நேம் என்ன அப்படிங்கிறது, என்னுடைய கிரஷ் நேமுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா?